ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா சாம்சங் S20 தான் பார்க்க போகிறோம். 5G மாடல் இது, 12GB 128GB வேரியன்ட்டு. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்னாப்ட்ராகன் வேரியன்ட் தான் இதில் வரும். அண்ட் டுவல் சிம் வேரியன்ட்டு, ஒன்று ஃபிசிக்கல் சிம் போட்டுக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இ சிம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு லுக் அண்ட் ஃபீல் ஆஃப் த மொபைல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம், ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு கிளியராக தெரியலனா 1080p நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு இது நல்லாவே தெரியும். எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. 10 out of 10 கொடுக்கலாம், பட் இருந்தாலும் உங்களுக்கு 9 out of 10 கொடுத்துக்கிறேன் இப்போ, ஜஸ்ட் ஃபார் நவ், ஓகேங்களா? இப்போதைக்கு ஏன்னா ஃபுல்லாக க்ளீன் பீசஸ், ரொம்ப க்ளீன் பீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக உங்களுக்கு, ஏன்னா இது ரொம்ப 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 க்ளீன் பீசஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 out of 10 கொடுக்கலாம், அந்த மாதிரி பீசஸ் தான், க்ளீனாக தான் இருக்கும் உங்களுக்கு. அன்யூஸ்டு பீசஸ் தான், சூப்பர் கண்டிஷனில் இருக்குது. ஸோ எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு ஓப்பனாக சில விஷயங்கள் சொல்லிடணும் இல்லையா, டிரான்ஸ்பரண்ட்டாக சொன்னால் தான் உங்களுக்கு நீங்கள் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை கம்மியாக வச்சுப்பீங்க. ஸோ ரொம்ப ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே ஏதாச்சும் மார்க்ஸ் இருக்குது, இல்லை இது இங்கே ஏதாச்சும் ஒன்று ஒரு சின்ன கீரல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் டிசப்பாயின்மெண்ட் ஆகக்கூடாது இல்லையா. ஸோ மோஸ்ட்லி இருக்காது, ஸ்க்ராச்சஸ் இருக்காது, இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவோம். பட் இப்போதைக்கு உங்களுக்கு இந்த கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லிடுறேன், ஓகேங்களா? இது 12GB 128GB, இதோட ஸ்பெக்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் ஒரு வாட்டி உங்களுக்கு ரீகேப் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ இத்தனை பீஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம்னா 19,000 rupees சாம்சங் 25W சார்ஜரோடு கொடுத்துட்ருக்கோம். இதுதான் ஆஃபர், காம்ப்ளிமெண்ட்ரியாக உங்களுக்கு சார்ஜர் 25W பண்ணி கொடுத்துடலாம். 19,000 rupees மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ வேணுன்றங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. கிரே கலர்ஸில் தான் எல்லாமே வந்திருக்கு, ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் ரோஸ் கலரில் வந்திருக்கு. இதோட ஸ்பெக் உங்களுக்கு 1x1 சொல்லிகிட்டே வரேன் பாருங்கள். 163 grams வரும், கொரில்லா கிளாஸ் 6 ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. நானோ சிம் ப்ளஸ் இ சிம் கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. IP68 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. டைனமிக் AMOLED 2x 120Hz HDR10+ 1200 பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 6.2 inches தான், ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது எதுக்குன்னா, இதோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க, 2K டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, கர்வ் டிஸ்பிளே வேறு. இதோட பிபிஐ டென்சிட்டியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 563 பிபிஐ டென்சிட்டி வருங்க. ஸோ அதனால் கிளாரிட்டி ஆஃப் த மொபைல் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது ஸ்னாப்ட்ராகன் ப்ராசரோடு வரும், 865 5G ப்ராசரோடு வரும். அண்ட் அட்ரினோ 650 காம்பினேஷனில் மைக்ரோஎஸ்டி கார்டு போட்டுக்கலாம். 12GB 128GB வேரியன்ட்டு, யூஎஃப்எஸ் 3.2. 12GB சொன்னாலும் உங்களுக்கு 8GB இன்னும் எக்ஸ்பேண்டபிள் கொடுக்குறான். ஸோ 20GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் ரேம் பொறுத்த வரைக்கும். ஸோ ரேமில் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் இருக்காது. இங்கே பாருங்கள், 12GB கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம் ப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, 8GB எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ 20GB வரைக்கும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் கேமரா பார்த்தீங்கன்னா 64+12+12 காம்பினேஷனில் 8K ரெசல்யூஷன் வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் கேமரா 4K ரெசல்யூஷன் வரைக்கும் 10MP கேமரா கொடுத்துருக்காங்க, ஷூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது போக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருப்பாங்க. பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 4000mAh பேட்டரி, 25W வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். நம்ம காம்ப்ளிமெண்ட்ரியாக 25W சாம்சங் சார்ஜர் ஆல்ரெடி கொடுத்துட்ருக்கோம். இந்த மொபைல் வாங்கினா 19,000 rupees பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு லாட் வந்திருக்கு. ஸோ போன ஒரு லாட்டே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக தீந்து போச்சு நம்மக்கிட்ட. ஸோ இந்த லாட்டு பார்த்திங்கன்னா அதை விட நல்ல கண்டிஷன்லேயே வந்திருக்கு. ஸோ சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அண்ட் S20 உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது போக உங்களுக்கு 5G சப்போர்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. 5G சப்போர்ட் ஆகுங்க. இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும், சாம்சங் பொறுத்த வரைக்கும் 5G ஏர்டெல் எடுக்குது, ஜியோ நமக்கு தெரியாது, நாங்கள் செக்கும் பண்ணல. ஜியோ கொஞ்சம் டவுட்ஃபுல் தான் நினைக்கிறேன். ஏர்டெல் 5G பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பக்காவாக எடுக்குது, ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஷேர் பண்ணிட்டேன். இந்த சாம்சங் மொபைல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே சப்போர்ட் ஆகும், எல்லாமே. இந்த ஆப் ஒர்க் ஆகுமா, அந்த ஆப் ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்குறீங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி எல்லா மொபைல்ஸையும் எல்லா ஆப்பும் ஒர்க் ஆகுங்க, ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா அந்த சோனி எக்ஸ்பீரியா 1 Mark II அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் வந்துச்சு, அதில் மட்டும்தான் ஜிபே உட்கார மாதிரி இருந்துச்சு சில மாடல்ஸில் மட்டும். மற்றபடி எல்லா மாடல்லையும் உங்களுக்கு ஜிபே, ஃபோன்பே, எல்லா பேங்கிங் ஆப்ஸும் பக்காவாக ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அந்த கேள்வி மறுபடியும் கேட்காதீங்க, தெரிஞ்ச விஷயம்தான் எல்லாமே, ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் கிளியர் ஆகிக்கோங்க. இந்த சாம்சங் பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு ப்ளஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆக்சசரிஸ் கிடைக்கும், பேக் கேஸ் டெம்பர் கிடைக்கும், உங்களுக்கு சார்ஜர் கிடைக்கும், சர்வீஸ் கிடைக்கும். ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆச்சு இன் ஃபியூச்சரில், இல்லை டிஸ்பிளே கீழே போட்டிங்க,
இல்லை ஏதோ ஒன்று சார்ஜிங் போர்ட்டில் ப்ராப்ளம் இல்லைன்னா 3.5 mm ஜாக் இருக்கா இதில்? ஓகே இல்லை. ஸோ ஏதாச்சும் ஒரு இஷ்யூ, மைக் இஷ்யூவோ ஸ்பீக்கர் இஷ்யூவோ அந்த மாதிரி இஷ்யூ ஜஸ்ட் இன் கேஸ் ஃபியூச்சரில் வரும்போது சொல்கிறேன், சர்வீஸபிள் தான் சாம்சங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட்லேயே கிடச்சிரும், எல்லாருமே சர்வீஸ் பண்ணக்கூடிய மாடல் தான் இது. ஸோ நார்மலாகவே சர்வீஸ் பண்ணிக்கலாம், சாம்சங் ஷோரூமில் போயிட்டு கூட நீங்கள் பெய்ட் சர்வீஸ் பண்ணிக்கலாம். அதுவே நீங்கள் ஷார்ப் இல்லைனா சோனி மொபைல்ஸ் போயிட்டீங்கன்னா அதுக்கு சர்வீஸ் கிடையாது, ஆல்மோஸ்ட் லைக் யூஸ் அண்ட் த்ரோ மொபைல் மாதிரி. ஸோ சாம்சங்குக்கு அந்த சர்வீஸ் சப்போர்ட் இருக்குது, அதனால் உங்களுக்கு நல்ல பேர், நிறைய பேர் வாங்குறாங்க இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேணுன்றங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, டிலே பண்ணிக்காதீங்க. 19,000 rupees ஆஃபர் பண்ணிகிட்ருக்கோம். வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணுங்கள், கால்ஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கேருந்து ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஜிஎஸ்எம் அரினா, ஜஸ்ட்டு S20 5G அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஜிஎஸ்எம் அரினால் வந்துடும். ஜிஎஸ்எம் அரினா ஒரு வாட்டி கிளான்ஸ் பார்த்துருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.